பயங்கர தண்ணி தாகத்தோடு இருந்த ஒரு மான் வந்து நதியை நோக்கி போகிறது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு தலையை கீழே குனியும் போது வலது பக்கம் கொஞ்சம் ஒரு பார்வையை விடுது. அப்போ வலது பக்கம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வேடன் அம்போடு நின்று இருக்கிறான். அதை பார்த்து பயந்த இந்த மான் இடது பக்கம் பார்க்குது. இடது பக்கம் பார்த்தா அங்கே ஒரு சிங்கம் ரொம்ப பசியோட இதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து ரொம்ப பயந்து போன இந்த மான் பின்னாடி திரும்பி ஓடிடலாமான்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்குது. பின்னாடி பார்த்தாலும் அங்கேயும் வந்து பயங்கர நெருப்போட காடு பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த உடனே இந்த மானுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. பயங்கர கலக்கமும் பயமும் ஏற்பட்டுருது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அமைதியாக அப்படியே நிதானமாக நிற்குது. நின்றுட்டு நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், சரி நம்ம வேலையை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிக்குது. அது மாதிரி அது தண்ணி குடிக்க ஆரம்பிக்கும் போது திடீர்னு அதிசயமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. பயங்கரமான மழை பெய்யறதால இந்த வேடனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய அம்பை வந்து எய்திடுறான். அந்த அம்பு வந்து தவறி போய் அந்த சிங்கத்தின் மேலே வந்து படுது. அந்த சிங்கம் கோபம் அடைஞ்சிட்டு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த வேடனை துரத்த ஆரம்பிக்குது. இப்போ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா காடு பற்றி எரிந்து கொண்டிருந்து இல்லைங்களா, அது வந்து இந்த மழையில் ஃபுல்லாக நனையுது. அதுக்கப்புறம் தண்ணி குடித்து முடிச்ச இந்த மான் வந்து எழுந்து பார்க்கும்போது எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து சால்வ் ஆகி ஒரு மாதிரி அமைதி நிலையில் இருந்துச்சு. இது இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது நாலு பக்கமும் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம கலங்காமல் அமைதியாக சாந்தமாக இருந்து ஒரு முடிவை நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளிவர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களுக்கு பொண்ணா நேரத்திற்கு நன்றி.